இறைவா நீ ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இஸ்ராயேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பொருவர் நமக்காக தோன்றச் செய்தார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, செக்கரியா இறைவாக்கு உரைப்பது கவிதையாக வடித்து தரப்படுகிறது. ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். கடவுள் நம்மை தேடி வருவது ஒரு விவிலிய கருத்து. தேடி வந்து நம்மை கண்டடைவது அவரது அன்பின் செயல். மனிதனின் தேடல் பற்றி கூறுவது எல்லோருக்கும் தெரிந்தது. கடவுளின் தேடல் என்ன? அது மனிதனே. எப்படிப்பட்ட மனிதன்? பாவத்தில் விழுந்து பரதவிக்கும் மனிதன், வறுமை ஏழ்மை அறியாமையில் வாழும் மனிதன், சமூகத்தின் வெறிச்செயல்களான வன்முறை அடக்குமுறை ஓரம் கட்டுதல் தீண்டாமை போன்றவைகளில் சிக்கித் தவிக்கும் மனிதன், இறைவனை வேண்டாமென்று வெறுத்து பல்வேறுபட்ட எதிர்மறை விளைவுகளை தனக்குள்ளே உள்வாங்கி அலைந்து திரியும் மனிதன், இவனைத்தான் கடவுள் தேடுகிறார். பிரான்சிஸ் தாம்சன் எனும் கவிஞர் தனது இளம் வாழ்க்கையை தவறாக வாழ்ந்து சீரழித்தவர். அவர் இறைவன் தன்னை தேடி அலைவதையும் அவரது அன்பு தன்னை ஆட்கொள்வதையும் கவிதையிலே வடித்து தருகிறார். தான் கடவுளை விட்டு பிரிந்து காடு மலைகள் பள்ளத்தாக்குகள் தாண்டி சென்றாலும் கடவுள் பின்தொடர்வதை சொல்லுகிறார். இறுதியிலே தன் வாழ்வின் மாற்றத்திற்கு கடவுள் அன்பே காரணம் என்கிறார். கடவுள் அன்பு தேடும் அன்பு, கடவுள் அன்பு அரவணைக்கும் அன்பு, கடவுள் அன்பு மீட்கும் அன்பு என்பதனை உணர்ந்தவர்களாக அவருடைய அன்பை தேடி இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். சுடராக வெண்மீன்கள் உண்டானில் என எங்கு திரியாக ஏற்றாயு இறைவா, காற்றாகி ஊற்றாகி கார்மேக மழையாகி வாழ்வாகி வழியாகி வாராயு இறைவா.